ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நிருபர்களிடம் பொய் சொல்லிவிட்டு அதன் பிறகு தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட ஒரு புகைப்படத்தினால மாட்டிக்கொண்டாரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை அரை இறுதிப் போட்டியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி இவங்க இரண்டு பேரும் தன்னிச்சையான சில முடிவுகளை எடுத்ததன் காரணத்தினாலதான் இந்திய அணி தோல்வியை தழுவினாங்க. சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா போன்ற வீரர்கிட்ட அவங்க கலந்தாலோசிக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்கோதாகவும் அதனால இவங்க தற்போது நட்புறவில் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. சமீபத்துல இதை நிரூபிக்கும் வகமா பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விராட் கோலி மற்றும் அவருடைய மனைவி அனுஷ்கா சர்மா இவங்க இரண்டு பேரையும் அன்ஃபாலோ பண்ணாங்க. அதே போல உலகக்கோப்பை முடிந்த பிறகு ரோஹித் சர்மா மட்டும் இந்திய அணியினுடன் சேராம தனியா மற்றொரு விமானம் மூலமா மும்பை வந்து சேர்ந்துட்டாங்க. இதனால இவங்க இரண்டு பேருக்கும் பிரச்சனை இருப்பது உண்மைதான் அப்படின்ற தகவல் வெளிவந்துச்சு. தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்துல இந்திய அணி முதல் T20 போட்டியில அமெரிக்கால விளையாட போறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்திய வீரர்கள் எல்லாருமே அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்காங்க. அமெரிக்காவில் நடந்த செய்தியாளர் சந்திப்புல விராட் கோலி பேசும்போது, இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு எனக்கும் ரோஹித் சர்மாக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் நாங்க இரண்டு பேரும் தற்போது நட்புகள்ல இல்ல அப்படின்ற தகவல் வெளிவந்துச்சு. ஆனா அது எல்லாமே பொய். நாங்க இரண்டு பேரும் எப்போதும் போல ஒன்னாதான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பொய்யான செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனைத் தொடர்ந்து இவங்க இரண்டு பேரும் எப்போதும் போல சகஜமாதான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இன்று காலை தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல விராட் கோலி ஒரு போட்டோ வெளியிட்டாங்க. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா, சக வீரர்களான KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர், மணிஷ் பாண்டே, கலில் அகமது, குருணல் பாண்டியா போன்ற வீரர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் ரோஹித் சர்மா இந்த புகைப்படத்துல இல்ல. உடனே இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே வந்து, நீங்க எப்போதுமே செல்ஃபி போட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ரோஹித் சர்மா இல்லாம இருக்க மாட்டாரு, ஆனா இந்த போட்டோல மட்டும் ரோஹித் சர்மா இல்ல, இதனால உங்க இரண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை உண்மைதான் அப்படின்னு தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எப்போதுமே இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி ஒரு போட்டி துவங்குவதற்கு முன்பா ஒரு செல்ஃபி போட்டோவோ பதிவிடுவாரு. அதுல எப்போதுமே ரோஹித் சர்மா இடம் பிடிச்சிருப்பாரு. ஆனா இந்த போட்டியில தான் அவங்க இடம் பிடிக்கிற அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்களோட பிரச்சனை உண்மை அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.